இரண்டாம் உலகம் வீழ்ச்சிக்கு முன்பாக இருந்த உலகம். அந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டார்னா, கடைசி மனுஷன் வரை சிருஷ்டித்துட்டார். ஆனா மட்டும் சிருஷ்டிக்கல, உலக தோற்றத்திற்கு முன்னமே தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் முடித்திருந்தார். கைய தட்டுங்க. ஆதாம் பாவம் செய்தபோது முதல் உலகம் ரெண்டாம் உலகமும் ஒன்றாக இருந்தது. இப்போ நான் முதல் உலகம் எதை சொல்கிறேன், பரலோகம், பூமி ரெண்டாம் உலகம், ரெண்டுக்கும் ஒரே கவர்மெண்ட் இருந்துச்சா. இங்கே இருந்து தான் இங்கே என்ன நடக்குதோ அது அப்படி இங்கே நடக்கும். இங்கே எப்படி அந்த ஆம்னி சயின்ஸ் இருக்குதோ அப்படி இங்கேயும் அது இருக்கும். ஏன்னா ரெண்டையும் தேவன் ஒன்றா தான் படைத்தார். நீங்கள் ரெண்டுன்னு ஒன்று இப்படி பார்க்கக்கூடாது, இது இல்லை ரெண்டு, ரெண்டுன்னு ஒன்று இப்படி பார்க்கணும். புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு, புரியுதா? ஆமாம். அப்படின்னா ஒன்றுக்கு மேலேயே இன்னொன்று இருக்குது. இப்போவும் அந்த முதல் உலகம், அந்த ஹெவன் வந்து த நெக்ஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் எர்த் இஸ் ஹெவன். அது இட் இஸ் அன் அன்சீன் வேர்ல்டு. இட் இஸ் ஏற்கனவே சொல்லி, இட் இஸ் இன்விசிபிள். இன்விசிபிள் மீன்ஸ் இன்விசிபிள். அந்த அந்த கண் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த உலகம் தெரிஞ்சிடும். இப்போ அந்த முதல் உலகமும் ரெண்டாம் உலகமும் ஆதாம் பாவம் செய்தோட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆன உடனே இந்த உலகம் என்னவா மாறிடுச்சு, விழுந்து போன ஒரு உலகமாக என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இப்போ இயேசு வந்து ஜோமுன்றாரு, பிதாவே பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. யுவர் வில் பி டன் ஆன் எர்த் அஸ் இட் இஸ் இன் ஹெவன். பரலோகத்தில் நடக்கிற மாதிரியே எனக்கு இங்கேயும் நடக்கணும், அதுதான் என்னுடைய ஜபம்னு நான் சொல்கிறேன் சார். கட்டாயம் இயேசுநாதர் ஜபத்துக்கு பதில் வராமல் இருக்கவே இருக்காது. என் ஜபத்துக்கு பதில் வரன்னு சொல்லு, வராதுன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். அவர் ஜபத்துக்கு பதில் வராதுன்னு நீ சொல்லவே முடியாது. அப்போ இயேசுநாதர் ஜபத்துக்கு பிதா பதில் கொடுப்பார்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த பூமி பரலோகமாக மாறுன்றத நீங்கள் நம்பித்தான் ஆகணும். ஆமேன். நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா ஜபித்தது இயேசுநாதர். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது சார், தலைவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார், கட்டாயம் நடந்துடும். இந்த பூமியில் பரலோகம் மாதிரியே இந்த பூமி மாறும். இந்த பூமியில் அந்த உலகம் சிருஷ்டிக்கப்படும். நாங்கள் எல்லாம் கும்முனதில் வாழ்வோம். ஏன்னா ஜபம் பண்ணது தலைவர். அப்போ பிதா சொன்னார், ஏன் அதை நீங்களே பண்ணிடக்கூடாது? உங்களுக்கு புரிகிறக்காண்டி சொல்கிறேன், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும், பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் ஒன்று செய்யப்படணும்னா பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யம் பூமிக்கு வரணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சனால ஜபத்தை தெளிவாக பண்ணுறாரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யம் வந்துருச்சுன்னா, ராஜ்யம் வந்துருச்சுன்னா சித்தம் செய்யப்படும் சார். இப்போ நான் கேட்குறேன் சார், ராஜ்யம் வந்துருச்சா? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. அப்போ ராஜ்யம் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, அதாவது ஜபக்குறிப்பில் முத வரிக்கு டிக்கு ஆயிடுச்சு. இயேசு ஜபிச்ச ஜபத்துக்கு பிதா டிக்கு பண்ணிட்டார், ராஜ்யம் வருவதாகன்னாரு, ராஜ்யம். அதனால தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப ஞாயிற்றுக்கிழமை போய் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் அப்படின்னு நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இதில் பாதி டிக்காயிருச்சு.
நீங்கள் கடைக்கு போகிறீங்க, புளி மஞ்சள் மிளகு எல்லாம் போட்டவுடனே அவன் புளி மஞ்சளையும் டிக் பண்ணிட்டான், திரும்ப புளி புளினா புளியா களி எடுத்து அடிச்சிட போகிறேன், புளி டிக் ஆயிடுச்சிரா, மஞ்சள் டிக் ஆயிடுச்சிரா, மிளகு அப்போ டிக் ஆனதே நீங்கள் திரும்ப திரும்ப பேசக்கூடாது அசிஸ்ட மரியாதை மாதிரி. ஸோ ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக வந்துருச்சே. அப்போ இந்த ராஜ்யம் வந்துருச்சுன்னா சித்தம் செய்யப்படும். அப்போ முதல் உலகம் பரலோகம், இரண்டாம் உலகம் வீழ்ச்சிக்கு முன்பாக இருந்த உலகம். அந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டார்னா கடைசி மனுஷன் வரை சிருஷ்டித்துட்டார். ஆதாம் மட்டும் சிருஷ்டிக்கலை, உலக தோற்றத்திற்கு முன்னமே தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் முடித்திருந்தார். கையை தட்டுங்க. நாளைக்கு என்ன நடக்கும் நீங்க யோசிக்கிறீங்களே, யோசிக்க வேணாம், உலக தோற்றத்துக்கு முன்னாடி முடிச்சு வச்சிட்டாரு. சார் ஆதாம ரிலீஸ் பண்ணும்போது எப்படி தெரியுமா ரிலீஸ் பண்ணாரு, ஒரு டைரக்டர் படத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு தானே ரிலீஸ் பண்ணுவார். முதல் சீனு ஒருத்தர் வராரு, ரெண்டாவது சீனுக்கு வர்றதுக்கு ரெண்டாவது ஆள் ரெடி பண்ணணுமா சொல்லுங்க சார், ரெண்டாவது ஆள் யார், மூணாவது ஆள் யார், நாலாவது ஆளாரு, ஐயாவது ஆள், ஐம்பதாவது, நூறாவது, ஆயிரம், ரெண்டாயிரம், பத்தாயிரம், எல்லாரும் போய் அந்து கிறிஸ்துன்னு ஒருத்தன் பிறப்பான், அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு சொல்கிறாருன்னா அப்போ அவன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக மேட்ரு முடிஞ்சிருக்குன்னு நான் அர்த்தம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் மனசில் எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு ஆதாம் பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சகலத்தை முடிச்சுட்டு ஆதாமை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆதாமை படைக்கிறப்ப அடுத்து யார் பிறக்க போகிறான்னு அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. பிறக்கிற எவனும் அப்படின்னா இந்த உலகத்தில் இனிமேல் எத்தனை கோடி பேர் பிறந்தாலும் அத்தனை பேருக்கும் ஏற்கனவே பேர் வச்சுட்டாராம்.